வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் சூப்பரான ஒரு பிஸ்னஸ். எப்போவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் இதனோட டிமாண்ட் வந்து இல்லாமல் இருக்காது. ஸோ எப்போவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் என்ன, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், மிஷினரிஸ் என்ன, ரா மெட்டீரியல் என்ன, ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குங்கிற எல்லா டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்யூஸ்ட், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க, அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இல்லை சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கிளிக்கில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டனை பேராகவும் அதையும் மறந்தாலும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தொழில் என்ன அப்படின்னாக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் அல்லது ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளான ரூஃபிங் ஷீட், ஸ்டீலில் செய்யப்படுற அந்த ரூஃபிங் ஷீட்டை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரூஃபிங் ஷீட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மாதிரி ரூஃபிங் ஷீட்ஸை வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கமர்ஷியல் பில்டிங்ஸ், அதாவது அதாவது ஷெட்ஸு, இந்த மாதிரி குடவுன்ஸு, ஷெட்ஸு, இந்த மாதிரி இடங்களை பார்த்துருப்பீங்க. இண்டஸ்ட்ரியல் இதில் வந்து ஃபேக்ட்ரிஸு, வேர்ஹவுஸு, அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட்டினுடைய பில்டிங்ஸ், இந்த அக்ரி லேப்ஸு, பில்டிங்ஸ், ஷெட்ஸு, அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் பார்த்துருப்பீங்க. பில்டிங் மெட்டீரியல் சேல் பண்ணுற இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த ரூஃபிங் ஷீட்ஸ் வந்து இருக்கும். அதாவது லிவிங் ஏரியா, அதாவது வீடு அந்த மாதிரியான ஆஃபீஸஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் மற்ற எல்லா பில்டிங்ஸ்க்குமே இந்த ரூஃபிங் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் ரூஃபிங் ஷீட் யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து எக்கனாமிக்கல், அதாவது விலை கம்மி, அதே சமயத்தில் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது நீண்ட நாள் உழைக்கும், விலையும் கம்மி, மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த ரூஃபிங் ஷீட்டில் வந்து மூணு வகை இருக்குங்க. கருகேட்டட் ரூஃபிங் ஷீட் அப்படின்னு சொல்வது ஒன்று, அதுதான் வந்து நீங்கள் பொதுவாக எல்லா இடத்துலையும் பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் இன்வெர்டட் பாக்ஸ் ரிப், கன்சீல்டு ஃபிக்ஸ், இந்த மாதிரி ரெண்டு வகையும் இருக்குது. அதை வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரேராக தான் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கருகேட்டட் ரூஃபிங் ஷீட். இது வந்து கமர்ஷியல் பில்டிங். ஸோ இந்த மாதிரி அமைப்பு அந்த மாதிரி போகிறதுக்கு, இந்த மாதிரி வந்து உள் விளையாட்டு அரங்கத்துக்குள்ள, அதாவது ஸ்போர்ட்ஸ் கிளப்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விளையாடுற இடத்துல இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க ஷெட்டு. ஸோ நம்ம வீட்டுக்கு மேலேயே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு, ஒரு குடோன் மாதிரி இருக்கிறதுக்கு, ஸ்டோர் ரூமுக்கு இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து வீட்டுக்கு முன்னாடி நிழலுக்காக போகிற ரூஃப் இது. ஸோ இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து போகிற வழியிலையோ பார்த்துருப்பீங்க. ஷெட்ஸ், நிறையா ஷெட்ஸ், அதாவது டூ வீலர் பார்க் பண்ணுற ஷெட்ஸ் இருக்கும். ஸோ கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மேனுஃபேக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரா மெட்டீரியலை பற்றி பார்ப்போம். இதுதாங்க அந்த ரா மெட்டீரியல், ஸ்டீல். அதாவது இந்த ஸ்டீல் வந்து மூணு வகை அழைக்கப்படுது, அதாவது கால்வனைஸ்டு மைல்டு ஸ்டீல் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது ஸ்டீலில் வந்து அதுக்கு மேலே கால்வனைஸ் பண்ணுவாங்க. கால்வனைஸ் ஏன் பண்ணுறாங்கன்னா, கால்வனைஸ் பண்ணும்போது ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. ஸோ ரஸ்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா அது டியூரபிலிட்டி இருக்காது, ரொம்ப சீக்கிரத்திலே போயிடும். அதனால் வந்து ரஸ்ட் ஃபார்மாக இருக்காது, கால்வனைஸ் பண்ணுவாங்க மைல்டு ஸ்டீலுக்கு மேலே. ஸோ இதுதான் இந்த மாதிரி கலர் கோட்டிங், கலர் கோட்டிங் இல்லாத ரெண்டு வகை இருக்குது. இது கலர் கோட்டிங் இல்லாதது. கலர் கோட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வெவ்வேறு கலர் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கலர் கோட் பண்ணியிருக்காங்க, அது ரெட் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அதில் இருக்குது. ஸோ இதை வந்து ஜிஐ கலர் கோட்டட் காயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிபிஜிஎல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து பெர் மீட்டர் வந்து உங்களுக்கு 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். இது இந்த ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்கொயர் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ரோல் ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரோலை வந்து மிஷினில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த மிஷினில் இந்த ரோல், ஸ்டீல் ரோல் வந்து ஒரு லைன் மாதிரி போகும். ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மிஷின். இது என்ன பார்த்தோம்னா அந்த ஸ்டீலை வந்து லைன் மாதிரி போகும்பொழுது அதை கருகேட் பண்ணும், பெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து என் ப்ராடக்டாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். கலர் கோட்டடாக இருந்தால் இந்த மாதிரியும், கலர் கோட்டிங் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரியும் கிடைக்கும். இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுறதுங்கிறத பின்னாடி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ரா மெட்டீரியலில் வந்து நல்ல பிராண்டட் ஐட்டமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதாவது JSW, டாடா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டு, நல்லா உங்களுக்கு உழைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரா மெட்டீரியலாக சூஸ் பண்ணுங்கள், லோக்கல் ஐட்டம் இல்லாமல். ஓகே, அடுத்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன லைசன்ஸஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படி வந்து ஃபேக்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒரு உங்களுடைய பிஸ்னஸ் நேமில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டிலேருந்து லைசன்ஸ் வாங்கணும், அதாவது பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்துலேருந்து வாங்கணும், முனிசிபாலிட்டி அந்த முனிசிபாலிட்டி, நம்ம உங்கள் லோக்கல் அத்தாரிட்டிலேருந்து லைசன்ஸ் வாங்கணும். அடுத்து உத்தியோக ஆதார் ரொம்ப முக்கியமானது. இதுதான் கவர்மெண்ட்டுடைய சப்சைடிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உத்தியோக ஆதார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், ஜிஎஸ்டி,
அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ ஐஎஸ்ஓ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்னுடைய கிரெடிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கஸ்டமர் முன்னாடி, அதாவது நம்பி வாங்குவாங்க ஓகே இது வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு ப்ராடக்ட் அப்படின்னு. ஸோ லீகல் ஃபார்மாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் சார். ப்ளஸ் இதோட வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும், அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து மிஷினரி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் ரூஃபிங் ஷீட் மேனுஃபேக்சரிங் மிஷின் உங்களுக்கு வந்து உங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த மிஷின் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இந்த மிஷின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது நம்ம வந்து வீடியோ பார்ப்போம், இந்த மிஷின் எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு. ஆப்ரேஷன் மீன்ஸ் எப்படி வந்து இது ஒரு ரூஃபை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலை வந்து ரோல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து ரோல் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரோல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜிஏ கலர் கோடட் காயிலாக இருக்கலாம், பிபிஜிஎல் ஷீட்டாக இருக்கலாம், கல்வனைஸ்ட் மைல் ஷீட் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது வந்து ஜிஏ கலர் கோடட் காயில்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த நீங்கள் அந்த ரோலை வந்து மிஷினுக்கு முன்னாடி ஒரு அதுக்காக இன்சர்ட் பண்ணுற அந்த சாம்பர் இருக்கும், அதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது இந்த ஹைட்ராலிக் மிஷினுக்குள்ளே ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகி போகும். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் நெக்ஸ்ட்லாம் இருக்குங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா கரிகேட் பண்ணும் அந்த ஷீட்டை, கரிகேட் பண்ணி முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே அந்த ஷீட்டை அது உங்களுக்கு எஜெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். பட் என்னென்னா இதை இந்த மிஷின்ஸை வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் இடமாவது உங்களுக்கு வேணும். நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியில் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் இருக்கிற மாதிரி அக்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஊருக்கு வெளியில் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து லீஸுக்கோ இல்லை கம்மியான ரெண்ட்டுக்கோ நீங்கள் எடுத்துக்க முடியும். நீங்கள் இந்த பிளான்ட்டையே இந்த மாதிரி இந்த ரூஃப் வச்சு ஒரு ஷெட்டாக கூட நீங்கள் போடலாம். ஒரு கான்க்ரீட்டு இதுதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஊருக்கு கொஞ்சம் வெளியில் இந்த மாதிரி ஷெட்டு போட்டு நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மிஷினரியினுடைய ப்ரைஸஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 15 லட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மிஷின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மிஷின் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து மெனி ஃபோல்டு உங்கள் ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக டிமாண்ட் நிறையா இருக்கிற ஒரு பிஸ்னஸ், நிறையா ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ். எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ நான் பார்த்த ஃபஸ்ட்டே ஒரு மீட்டர் வந்து 60 ரூபா 50 ரூபா 60 ரூபாக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் அதுவே என் ப்ராடக்ட் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன ரேட்டில் நீங்கள் விற்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 220-280 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மீட்டர் வந்து விற்பீங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிஸில் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 150-200 மீட்டர் வரைக்கும் நீங்கள் ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். அப்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா செலவும் போக 3-5 லேக்ஸ் வந்து உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் இதில் வந்து கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு இது வேல்யூவான ஒரு தொழில் தான். ஸோ உங்களுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் தான் உங்களுடைய மெயின் மார்க்கெட். நீங்கள் அவங்களோட டைப் வச்சாலே போதும், உங்களுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர் சென்டர்ஸ் இல்லை பில்டிங் மெட்டீரியல் விற்கிற அந்த கடைகளை டைரெக்டாகவே நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு எஃபெக்டிவானது. மற்றபடி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுக்க முடியும். அது வந்து நீங்கள் புதுசாக இல்லாமல் இந்த ஃபீல்டில் ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதுலேருந்து உங்களுக்கு வர ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம், அதாவது பல மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து இந்த பிஸ்னஸில் கிடைக்கும். ஸோ இந்த தொழில் தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமானதாக இருக்கும் நம்பர். அப்படி இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூனிக் பிஸ்னஸ், யூனிக் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் சம்மந்தமாக அதிகமாக நான் போட இருக்கேன். அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தொழில் தகவல் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.